பிரைஸ் தி லார்ட் வெல்கம் டு பைபிள் உலகம் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜூன் மாதத்துக்கான 50 கேள்வி பதில்களை நாம் பார்க்க போகின்றோம் ஜூன் மாதத்துக்கான 50 கேள்வி பதில்களை நாம் பார்க்க போகிறோம் 50 கேள்விகள் இருக்கும் இதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் வழக்கம் போல் போஸ்டில் அனுப்பலாம் அல்லது வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதில்களை நீங்கள் அனுப்பலாம் இந்த மாதத்துக்கான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான இடத்துலேருந்து எடுத்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதத்திலேருந்து எடுத்திருக்கிறேன் சங்கீதம்னு சொன்னோன்னே நீங்கள் யோசிப்பீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது இந்த மாதம் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி கஷ்டமாலாம் இல்லை ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் சரி நிறைய பேர் வந்து ஆதியாகமும் மற்ற புக்ஸ்லேருந்துலாம் எடுப்பாங்க நம்ம வந்து கொஞ்சம் இந்த முறை சங்கீதத்திலேருந்து பார்க்கலாம் ரொம்ப எளிமையான 50 கேள்விகள் ஸோ அதுக்குரிய பதில்களை நீங்கள் மறக்காமல் எனக்கு அனுப்புங்க சரி கேள்விகளை பார்க்கலாமா வாங்க கேள்விகளை போகலாமா ஃபஸ்ட்டு கேள்வி முதல் கேள்வி யாருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது முதல் கேள்வி யாருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது ரெண்டாவது கேள்வி கர்த்தர் யாருடைய வழியை அறிந்திருக்கிறார் கர்த்தர் யாருடைய வழியை அறிந்திருக்கிறார் மூணாவது கேள்வி எப்படி கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் எப்படி கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் நாலாவது கேள்வி யார் என்னை தாங்குகிறார் யார் என்னை தாங்குகிறார் அஞ்சாவது கேள்வி யாரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் அஞ்சாவது கேள்வி வந்து யாரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் ஆறாவது கேள்வி ஐந்தாம் சங்கீதத்தில் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது ஆறாவது கேள்வி என்னன்னா சங்கீதம் 5 மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது ஏழாவது கேள்வி கர்த்தாவே நீர் டேஷ் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் ஏழாவது கேள்வி வந்து கர்த்தாவே நீர் டேஷ் அங்கே ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் ஸோ அது வந்து வர வேண்டிய வார்த்தை கண்டுபிடிக்கணும் கர்த்தாவே நீர் டேஷ் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் எட்டாவது கேள்வி ரா முழுவதும் என் டேஷ் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் எட்டாவது கேள்வி திரும்ப வாசிக்கிறேன் ரா முழுவதும் என் எதை அதாவது ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் டேஷ் திருப்பி வந்து என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் ஒன்பதாவது கேள்வி கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் இந்த வசனம் எங்கே இருக்குது வசனத்தை நான் சொல்லிடுறேன் அதாவது ஒன்பதாவது கேள்வி என்னன்னா கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் இந்த வசனம் எங்கே இருக்கிறது பத்தாவது கேள்வி யாருடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது 7 சங்கீதம் பாடினார் இந்த ரொம்ப ஈஸி தான் சங்கீதம் 7 தான் இதுக்குரிய ஆன்சர் இருக்குது யாருடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது 7 சங்கீதம் பாடினார் இந்த 7 சங்கீதம் வந்து யாருக்காக யாருடைய வார்த்தைகளுக்காக பாடினார் தாவீது அப்படின்றது தான் கேள்வி அடுத்து வந்து பதினோராவது கேள்வி சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர் பன்னெண்டாவது கேள்வி கர்த்தர் தாம் செய்த எதினால் அறியப்படுகிறார் பன்னெண்டாவது கேள்வி கர்த்தர் தாம் செய்த எதினால் அறியப்படுகிறார் 13வது கேள்வி கர்த்தருடைய முகம் யாரை நோக்கி இருக்கிறது 13வது கேள்வி கர்த்தருடைய முகம் யாரை நோக்கி இருக்கிறது 14வது கேள்வி பரிதானம் வாங்காமல் இருப்பதை பற்றி எந்த சங்கீதம் சொல்கிறது பரிதானம் வாங்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கீதத்தில் வருதுங்க அந்த சங்கீதம் எந்த சங்கீதம் அப்படின்றது தான் கேள்வி பரிதானம் வாங்காமல் இருப்பதை பற்றி எந்த சங்கீதம் சொல்கிறது 15வது கேள்வி உம்முடைய டேஷ் அழிவை காண ஒட்டீர் உம்முடைய டேஷ் அழிவை காண ஒட்டீர் 16வது வசனம் சாரி 16வது கேள்வி கண்மணியைப் போல காத்தருளும் இந்த வசனம் எங்கே இருக்குது 16வது கேள்வி என்னென்னா கண்மணியைப் போல காத்தருளும் இந்த வசனம் இங்கே இருக்கிறது 17வது கேள்வி சங்கீதம் 18 மொத்த எத்தனை வசனங்கள் இருக்குது அதாவது 18வது சங்கீதத்தில் மொத்தம் எத்தனை வசனம் இருக்குது அப்படின்றத சொல்ல வேண்டும் 18வது கேள்வி நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய எதை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் நிறைய அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா குதிரைகளை குறித்து சிலர் மேன்மை பாராட்டுவாங்க ரதங்களை குறித்து சிலர் மேன்மை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கோம்
ஆனா இந்த கேள்வி நான் பாத்தீங்கன்னா 18வது கேள்வி நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய எதை குறித்து மேன்மை பாராட்டுவோம் அதுதான் கண்டுபிடிக்கணும் 19வது கேள்வி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இது வந்து உடனே நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு எல்லாம் போகாதீங்க புதிய ஏற்பாட்டிலும் இருக்குது ஆனா இந்த கேள்வி என்னன்னா 19வது கேள்வி இந்த வசனம் எங்கே சங்கீதத்துல எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கணும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இதனுடைய ரெஃபரன்ஸ் இது வந்து சங்கீதத்துல எந்த வசனத்துல இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்க வேண்டும் 20வது கேள்வி நானோ ஒரு புழு என்று சொன்னது யார் நானோ ஒரு புழு என்று சொன்னது யார் சோ இது வந்து சங்கீதத்துல வருதுங்க நானோ ஒரு புழு அப்படினு ஒருத்தர் சொல்றாரு அது யாருனா அந்த சங்கீதத்தை எழுதுனவர்தான் சோ அது வந்து ஈஸி தான் நானோ ஒரு புழு என்று சொன்ன மனிதன் யார் 21வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 23இல் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது சங்கீதம் 23இல் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது 22வது கேள்வி சங்கீதம் 91இல் எத்தனை வசனங்கள் இருக்கிறது சங்கீதம் 91இல் எத்தனை வசனங்கள் இருக்கிறது 23வது கேள்வி சங்கீதம் 121இல் எத்தனை வசனங்கள் இருக்கிறது சங்கீதம் 121இல் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அடுத்து வந்து 24வது கேள்வி சங்கீதம் 46இல் எத்தனை வசனங்கள் இருக்கிறது சங்கீதம் 46இல் மொத்தம் எத்தனை வசனம் இருக்குது அப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் 25வது கேள்வி சங்கீதம் 119இல் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது சங்கீதம் 119இல் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அடுத்து வந்து 26வது கேள்வி சங்கீதம் 124இல் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது சங்கீதம் 124இல் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது 27வது கேள்வி சங்கீதம் 128இல் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது சங்கீதம் 128இல் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது அடுத்து வந்து 28வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறிய சங்கீதம் அதாவது வசனம் ரொம்ப கம்மியா இருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு வசனம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஈஸி தான் கண்டுபிடிச்சிடலாம் மிகச்சிறிய சங்கீதம் எது அது வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் 29வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சங்கீதம் எது மிகப்பெரிய சங்கீதம் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி நிறைய வசனங்கள் இருக்கக்கூடிய சங்கீதம் எது அதுதாங்க அதுக்கு ஆன்சர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 30வது கேள்வி மோசேயின் ஜபம் எந்த சங்கீதம் மோசே வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க அது வந்து மோசேயின் ஜபம் அப்படின்னு அந்த டைட்டில் இருக்கும் அந்த சங்கீதத்தில் அது எந்த சங்கீதம் அடுத்து வந்து 31வது கேள்வி ஏமான் பாடிய போதக சங்கீதம் எது நிறைய பேர் சங்கீதம் பாடியிருக்கிறாங்க நம்ம சங்கீதனாலே தாவீது அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக சொல்லிடுறோம் ஆனால் சங்கீதங்களை நீங்கள் வாசிக்கும்போது தெரியும் மோசேயின் சங்கீதம் இருக்குது நம்ம நிறைய பேர் சங்கீதம் பாடியிருக்கிறாங்க இப்போ 31வது கேள்வி என்னன்னா ஏமான் பாடிய போதக சங்கீதம் எது ஓகேங்களா 32வது கேள்வி சங்கீதம் 92 எந்த நாளுக்குரிய பாடல் இந்த சங்கீதம் 92இல் வந்து குறிப்பிட்டிருக்குதுங்க இது வந்து இந்த நாளுக்குரிய பாடல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது எந்த நாளுக்குரிய பாடல் சங்கீதம் 92 எந்த நாளுக்குரிய பாடல் அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டும் 33வது கேள்வி வாசிக்கிறேன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது இதனுடைய ரெஃபரன்ஸ் நீங்கள் சொல்லணும் எந்த சங்கீதத்தில் எந்த வசனத்தில் இருக்கிறது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு 34வது கேள்வி துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கீதம் இருக்குதுங்க அந்த சங்கீதத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் அப்படின்னு ஒரு சங்கீதம் வருதுங்க அது எந்த சங்கீதம்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா வந்து வாசித்த இந்த கேள்வி வந்து அந்த சங்கீதத்தினுடைய டைட்டில் அது எந்த சங்கீதம்னு சொன்னால் போதும் 35வது கேள்வி நான் வாசிக்கிறேன் பூமி பிளந்து யாரை விழுங்கி யாருடைய கூட்டத்தை மூடி போட்டது கேள்வி நான் வாசிக்கிறேன் 35 பூமி பிளந்து யாரை விழுங்கி யாருடைய கூட்டத்தை மூடி போட்டது 36வது கேள்வி சங்கீதம் 119இல் 105ஆம் வசனம் எது இந்த வசனத்தை நீங்கள் வந்து எழுதுனங்க 36வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119 105ஆம் வசனம் அந்த வசனத்தை நீங்கள் ஆன்சராக எழுதணும் சங்கீதம் 119 105வது வசனம் என்ன ஓகேங்களா ரொம்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் அதுக்காக தான் அந்த கேள்வி கொடுத்துருப்பேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 37வது கேள்வி 133ஆம் சங்கீதத்தில் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது சங்கீதம் 133இல் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது 38வது கேள்வி 50ஆம் சங்கீதம் யார் பாடியது சங்கீதம் 50 யார் பாடின பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா 39வது கேள்வி தான் கெட்டு போகாதபடி தாவீது பாடின
சங்கீதம் எது? தான் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு தாவித ஒரு பாட்டு பாடிக்கிறாருங்க. அது வந்து ஒரு டைட்டிலில் வருது, தலைப்பில், சங்கீதத்தினுடைய தலைப்பில். அது எந்த சங்கீதன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். தான் கெட்டு போகாதபடி தாவீது பாடின சங்கீதம் எது? ஓகேங்களா? இப்போ வந்து 40வது கேள்வி. நினைப்பூட்டுவதாக தாவீது பாடின சங்கீதம் எது? நினைப்பூட்டுதலுக்காக ஒரு சங்கீதம் பாடியிருக்கிறாரு, அந்த சங்கீதம் எது? 41வது கேள்வி. சாலமோனை பற்றிய சங்கீதம் எது? சாலமோன் பாடின சங்கீதம் இல்லை, இது வந்து சாலமோனை பற்றிய ஒரு சங்கீதம், சாலமோனை பற்றி ஒரு சங்கீதம் இருக்குது, அந்த சங்கீதம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது 42வது கேள்வி என்னன்னா, 148ஆம் சங்கீதம், 149ஆம் சங்கீதம், 150ஆம் சங்கீதம், இந்த சங்கீதம்லாம் எந்த வார்த்தையில் தொடங்கி எந்த வார்த்தையில் முடியுது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்டு தான். இந்த 148, 149, 150 இந்த சங்கீதங்கள் எந்த வார்த்தையில் தொடங்கி எந்த வார்த்தையில் முடியுது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அடுத்தது வந்து சங்கீதம், இதை 43வது கேள்வி நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 8வது வசனம் என்னன்றதை நீங்கள் எழுதணும். சங்கீதம் 34:8, சங்கீதம் 34:8 என்னன்றதை எழுதுங்கள். அடுத்தது 44வது கேள்வி, 44வது கேள்வி என்னென்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு டேஷ் குறைவுபடாது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு டேஷ் குறைவுபடாது, அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸை நீங்கள் எழுத வேண்டும். அடுத்து 45வது கேள்வி, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, இந்த வசனம் எங்கே இருக்குது? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, இதுக்கு வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் சொல்லணும், எந்த சங்கீதம் எந்த வசனம். ஓகேங்களா? 46வது கேள்வி, விரியன் பாம்பு எந்த சங்கீதத்தில் வருதுங்க? விரியன் பாம்பு பற்றி ஒரு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த விரியன் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதனால் அந்த விரியன் பாம்பு பற்றி எந்த சங்கீதம் எந்த வசனன்றதை நீங்கள் சொல்லணும். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான ஒரு சங்கீதம், சரிங்களா? உன்னதமானவருடைய நிழல் தங்குறவன் அப்படியே ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுதான் அது குழு. 47வது கேள்வி, ஒரு நதி உண்டு அதன் நீர்கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நதியை பற்றியும் நீர்கால்கள் பற்றியும் ஒரு சங்கீதத்தில் இருக்குது. ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும், இது வந்து எந்த சங்கீதத்தில் எந்த வசனம் அப்படின்னு நீங்கள் ரெஃபரன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும். 48வது கேள்வி, ஒப்பீரின் தங்கம் அப்படின்னு ஒரு சங்கீதத்தில் வருதுங்க. ஒப்பீரின் தங்கம், ஒப்பீரின் தங்கம் அப்படின்ற வார்த்தை வருது, அது எந்த சங்கீதத்தில் எந்த வசனத்தில் வருதுன்னு கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது 49வது கேள்வி, இலையுதிராதிருக்கிற மரம், இதை பற்றி ஒரு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டும். 50வது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள் அப்படின்னு வரும். அதனால் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாசல்களை பற்றி ஒரு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ 50 கேள்வி முடிஞ்சிச்சு, இந்த ரெஃபரன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர் எடுங்க, ஆன்சர்ஸை எழுதுங்க. ஆன்சர்ஸ் மட்டும் எழுதினாலே போதும், ஒரு நம்பர் போட்டு ஆன்சர் அதனுடைய ரெஃபரன்ஸ் நீங்கள் எழுதுங்க. நீங்கள் வந்து போஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு அட்ரஸ் தெரியும், ஸோ கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் அனுப்புங்க. அப்படி போஸ்ட் பாக்ஸில் அனுப்ப முடியாதவங்க நிறைய பேர் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க. ஸோ வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை என்ன பண்ணுங்கள், அந்த ஆன்சர்ஸ் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்ஸ் அனுப்புறதுக்கு ரொம்ப எளிமையாக எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் வந்து மே மாதத்துக்கான சர்டிஃபிகேட்ஸ் ரெடி ஆகிடுச்சு, இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ வெகு சீக்கிரத்தில் அதை போஸ்ட் பண்ணிடுவோம். அநேகர் வந்து நீங்கள் ரொம்ப ஆவலாக இந்த ஜூன் மாத கேள்விகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிறைய பேர் நீங்கள் வந்து கேட்டுட்டீங்கன்னா, எப்போ தான் நீங்கள் வந்து ஜூன் மாதத்துக்கான கேள்வி நீங்கள் வந்து சொல்லுவீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கிறது. அண்ட் எழுதி வச்சிட்டேன், ஸோ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான அதுக்குரிய நேரம் இப்போ தான் வந்திருக்குது. ஸோ பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதே போல் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நிறைய பேர் டெய்லி பைபிள் குவிஸ் அது வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் மற்றவங்களையும் செய்ய சொல்லுங்கள். ஸோ இது என்னுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்ம பைபிளை தெரிந்து கொள்ள வேண்டும். இது மூலமாக நானும் என்ன பண்ணுறேன், சங்கீதங்களை வாசிச்சிருக்கிறேன். ஸோ போன மாதம் வந்து ரோமர் பற்றி பார்த்தோம், இந்த முறை சங்கீதம். ஸோ அதுபோல் நீங்கள் மற்றவங்களையும் இந்த பைபிள் யூஸில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். நம்முடைய மேலான நோக்கம் என்னவென்று சொன்னால், பைபிளை நீங்கள் திறக்கணும், பைபிளை நீங்கள் திறக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். ஆண்டவரை பற்றி இன்னும் அநேக அதிசயமான விஷயங்களை, வேதத்தில் இருக்கின்ற முத்துக்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதை நம்முடையதாக நாம்
ஆக்கிக்கொள்ள வேண்டும், சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, நம்மை வாழ்விக்கக்கூடியது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்கள் திருப்தி ஆவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உங்களுடைய மேலான ஜெபத்திலே என்னை தாங்குங்கள். உங்கள் என்னுடைய ஜெபத்திலே உங்களை நான் நினைத்து கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம்.